ஜெய் சீதாராம். அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகன், கோவை பீழமேடு ஸ்ரீ அஷ்டாம் சவரத ஆஞ்சநேய சுவாமி எண்ணற்ற அலங்காரத்தின் மூலமாக கோடான கோடி பக்தர்கள் மனசுல நீங்காத இடம் பெற்று அனுகிரகம் பண்ணக்கூடிய நம் சுவாமி உற்சவ காலங்களில் விசேஷமான அலங்காரத்தில் காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீ ராமநவமியில் கோதண்ட ராமனாகவும், கிருஷ்ண ஜெயந்தியில் புல்லா குழல்வோதும் கண்ணனாகவும், குருவாயூரப்பனாகவும் காட்சி கொடுத்த நம் சுவாமி இந்த தீபாவளி திருநாளில் பாண்டுரங்கனாக மகாராஷ்டிரா மாநிலம் பண்டரிபுர க்ஷேத்திரத்தில் சந்திரபாகா நதி தீரத்தில் பாண்டுரங்க சுவாமி கோடான கோடி பக்தர்கள் மனசுல நீங்காத இடம் பெற்று அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக, பஜனை கடவுளாக, பகவானே பகவன் நாம சங்கீர்த்தனம் மூலமாக அடையலாம்னு சொன்ன மூர்த்தியாக சுவாமி அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். பாண்டுரங்கனுக்கே உண்டான அழகான வெள்ளி பிரபாவழி, ராஜ கிரீடம், நெத்தியில் கோபி சந்தனம், இரண்டு காதுகள்லையும் மகர குண்டலங்கள், திருமார்பில் விசேஷமான ஆபரணங்கள் அடுக்கடுக்காக அலங்கரிக்க, புஜகீர்த்தி, அழகான மஞ்சள் நிற பட்டாடை அணிவிச்சுண்டு, பீதாம்பரதாரியாக இரண்டு திருவடி கொலுசு அழகோடு யான பீடத்தில் நிற்கக்கூடிய பாண்டுரங்கனை இப்பொழுது சேவிக்கிறோம். பாண்டுரங்கனை ஆயிரக்கணக்கான தாசர்கள் அலங்கரிச்சிருக்க எண்ணற்ற பாடல்கள் மூலமாக தென் மாநிலங்களில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் போல வட மாநிலத்தில் பாண்டுரங்கனுடைய தாசர்கள் எண்ணற்ற பக்தர்கள். அதில் நாமதேவர், ஜெயதேவர், துர்காராம், கபிதாஸ், ஏகநாதர், ஜனாபாய், ஞானேஸ்வரர், கூர்மதாசர் போன்ற இன்னும் பல ஆயிரம் கடல் மணலை கூட எண்ணிடலாம். அவருடைய பக்தர்களை எண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அது மாதிரி விசேஷமாக ஆடி ஆஷாட ஏகாதசி, ஆடி மாசம் ஏகாதசி நாளில் வார்கரின்னு சொல்லக்கூடிய பல கோடி பக்தர்கள் பாத யாத்திரையாக பல நூறு கிலோமீட்டர் நடந்து சென்று பாண்டுரங்கனை வணங்குவார். வாழ்நாளில் நாமும் ஒருமுறை பண்டரிபுர க்ஷேத்திரம் சென்று பாண்டுரங்கனை வணங்குவோம். அதே போல தென் மாநிலத்தில் காஞ்சிபுரத்துக்கு அருகில் தென்னாங்கூர் என்றும் ஸ்தலத்தில் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகளால் பிரம்மாண்டமான பாண்டுரங்கன் ஆலயம் ஏற்பட்டிருக்கு. அவசியம் ஒரு நாள் அங்கு சென்று வழிபடுவோம். கிருஷ்ணனை அருளை நீங்காது பெற்று முக்தி பெறுவோம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.